Hello friends, welcome back to Twiny Cook. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் புலாவ் பண்றதுக்கு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பிரியாணி இலை, 2 அன்னாசிப்பூ, 2 லவங்கம், பட்டை எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா நான் கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அந்த காய்கறிகளையும் உள்ள சேர்த்துக்கலாம். நீங்கள் பீன்ஸ், காலிஃப்ளவர் அந்த மாதிரி எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட்க்கு அப்படியே வதக்கிட்டே இருங்க. அடுத்ததா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வைக்கணும். குக்கரில் பண்ணுறதா இருந்தால் 1 மடங்கு அரிசிக்கு 1.5 மடங்கு தண்ணி வச்சா போதும். நான் ஓப்பனாக பண்ணுறதுனால 2 மடங்கு தண்ணி வைக்கிறேன். அடுத்ததான் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க, நம்ம வெஜிடபிள் புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப கொத்தமல்லி இலைகளை மேல தூவி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள் புலாவ் கூட வெஜ் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மஞ்சூரியன் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். தனியாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு சிக்கன் கிரேவி எடுத்திருக்கேன். சிக்கன் கிரேவி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.